நம்ம நிறைய ஃபிலாசபீஸ் படிக்கிறோம் ஆனால் அப்படியே லைஃப்பில் எடுத்து சிம்பிளாக அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஒரு சாதாரண பிலாசபீஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜாப்பனீஸ் ஃபிலாசபீஸ் அப்படி தான் இருக்கும் தமிழ் ஃபிலாசி மாதிரி ரொம்ப கலை உணர்வோடு பார்த்து வியக்கிற அளவுக்கு அது இருக்காது அதே மாதிரி ஸ்டாய்ஸிசம் மாதிரி ரொம்ப கடினத்தன்மை வாய்ந்ததாகவும் அது இருக்காது ரொம்ப சிம்பிளாக சாதாரண மனிதர்கள் பேசிக்கிற ஃபிலாசிஸாக இருக்கும் உடனடியாக எடுத்து லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கலாம் லைஃபை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட சில ஜாப்பனீஸ் கான்செப்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன் நான் படித்த விஷயத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சதவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல் கான்செப்ட் மோனோனோ அவேர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்போம் பொதுவாக இதுவும் கடந்து போகும் அப்படின்றத எந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் நமக்கு பிடிக்காத நம்மளை வருத்தப்படுத்தக்கூடிய நமக்கு விருப்பமில்லாத ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இதுவும் கடந்து போய்டும் அப்படின்னு நம்ம மனதை திடப்படுத்திக்கிறதுக்காக அதை சொல்லுவோம் ஆனால் இந்த ஃபிலாசபி அதுக்கு மட்டும் கிடையாது நல்ல விஷயங்களுக்கும் கூட தான் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் கூட ஏதோ ஒரு நாள் நம்மளை விட்டு போய்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய அழகாக இருக்கலாம் நம்மளுடைய ஹெல்த்தாக இருக்கலாம் நம்மளோட நண்பர்களாக இருக்கலாம் நம்மள்ட இருக்கிற சொத்தாக இருக்கலாம் இது எல்லாமே என்றைக்கும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றத அடிக்கடி நமக்கு நாமளே ஞாபகப்படுத்திக்கணும் அப்படி ஞாபகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது இருக்கிற வரைக்கும் அதை நம்ம ஒழுங்காக பார்த்துப்போம் அதே மாதிரி ஒரு துக்கமான நிகழ்வு நமக்கு நடக்குது நம்மளை கஷ்ட காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கேயும் இதே விஷயத்தை யோசிக்கிறது மூலயமா அதை பொறுத்துக்கவும் முடியும் அடுத்தது வாபிசாபி இம்பர்ஃபெக்சனை ஒரு முழுமை பெறாத விஷயத்தை நம்ம நேசிக்க கற்றுக்கணும் இந்த உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்க போகிறது கிடையாது எல்லா விஷயமும் நேச்சர் அப்படின்றது இம்பர்ஃபெக்டாக தான் இருக்க போகுது நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் இம்பர்ஃபெக்டாக தான் இருக்கும் நம்மளும் இம்பர்ஃபெக்டாக தான் இருப்போம் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களும் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்க போகிறதில்லை அப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இம்பர்ஃபெக்டையே அழகான விஷயமாக பார்க்க கற்றுக்கணும் அதை நேசிக்க ஆரம்பிக்கணும் உண்மையாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இம்பர்ஃபெக்ட் தான் ஒவ்வொரு மனிதனையும் வேறுபடுத்தி காட்டுது எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னா பர்ஃபெக்ஷன்றது ஒன்று தான் அப்போது எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ எல்லாருமே வேறுபடணும் அப்படின்னா எல்லோரும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது எல்லாருக்கிட்டையும் எதேதோ விதவிதமான இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்றது இருக்கணும் அந்த இம்பர்ஃபெக்ஷன் தான் இந்த உலகத்தை அழகாக்குது அதை நம்ம நேசிக்கணும் அடுத்தது இக்கிகாய் நம்மளை வாழ்க்கையுடைய காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த இக்கிகாய் எப்படி நம்ம வாழ்க்கையுடைய காரணத்தை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய நம்ம செய்ய வேண்டிய செயல் எதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு நாலு விஷயம் ஒரு செயலில் இருக்குது ஒரு வேலையில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம செய்கிறப்போ அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய அர்த்தமாக இருக்கும் அது என்னென்னா முதல்ல நம்ம நேசிக்கக்கூடிய வேலை நம்ம நல்லா செய்யக்கூடிய ஒரு வேலை இந்த உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வேலை நமக்கு பணத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வேலை இந்த நாளும் அடங்கிய ஒரு வேலை நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய அர்த்தமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நாளும் அடங்கிய ஒரே வேலையை நம்மளால் சில நேரம் கண்டுபிடிக்க முடியாது அப்போது இந்த நாளும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயலை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிறோமா அப்படின்றத பார்த்துக்கணும் அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கைசன் நம்ம வாழ்க்கையை மாற்றணும் வாழ்க்கையை முழுமையாக வேறு ஒரு விதமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஏதோ ஒரு பெரிய செயலை செஞ்சால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் உண்மையாக பெரிய செயலை செஞ்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதை விட சின்ன சின்ன செயல்களை செஞ்சு ஒரு பெரிய மாற்றத்தை சுலபமாக கொண்டு வர முடியும் அதுதான் சரியான வழியும் கூட ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன செயலை ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய முன்னேற்றத்தை நம்ம கொண்டு வந்திருப்போம் நம்ம வாழ்க்கையில் ஸோ ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும்லாம் நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பல மடங்கு வளர்ந்துருக்கும் அந்த சின்ன விஷயம் உங்களுடைய படுக்கையை மடித்து வைக்கிறதா இருக்கலாம் இல்லை ஒரு கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம் ஒரு அரை மணி நேரம் சரியான நேரத்தில் தூங்குறதா இருக்கலாம் ஒரு நல்ல சாப்பாடை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றதா இருக்கலாம் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் உங்களை உங்களுக்கே அடையாளம் தெரியாது இது பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் எல்லா இடத்துலையும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ எங்கே வேணுனாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் தொடர் சின்ன முன்னேற்றத்தை செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வருஷத்தில் அந்த முன்னேற்றம்ன்றது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கும் அடுத்தது ஷோஷின் நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம் இது நான் சில ஜாப்பனியர்களை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் அவங்க கூட பழகியிருக்கேன் அவங்கள்ட்டலாம் இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஷோஷின் அது என்னென்னா பிகினர்ஸ் மைண்ட் செட் ஒரு விஷயத்தை இப்போ தான் புதுசாக நான் கற்றுக்க போகிறேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அப்போ நான் எவ்வளவு ஆர்வமாக இருப்பேன் எவ்வளவு கேள்வி கேட்பேன் எவ்வளவு முட்டாள்தனமான விஷயங்களை அங்கே நான் செய்வேன் அதெல்லாம் நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறமும் செய்கிறது தான் சோஷின் எப்பவுமே நான் ஒரு இதில் ஒரு எக்ஸ்பர்ட் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அங்கே புதுசாக நம்மளால் எதுவுமே கற்றுக்க முடியாது நிறைய ப்ரீ கன்செப்ஷன் நம்ம மூலையில் இருக்கும் இது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அதனால் அதில் புதுசாக எதுவுமே நம்ம கற்றுக்க மாட்டோம் இப்போ ஒரு விஷயத்தில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போனாலுமே இதில் எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது நான் இதில் இன்னும் நிறைய கற்றுக்கணும் இதில் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது இதில் எனக்கு நிறைய ஆர்வம் இருக்குது அப்படின்னு ஒரு பிகினர் மைண்ட் செட்டை வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் நம்மளால ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக வர முடியும் ஒரு எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறமே இன்னும் ஒரு பெரிய நபராக நம்மளால் மாற முடியும் அடுத்தது உமையாரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் இது அடுத்தவங்களை எப்படி பாதிக்கும் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டுக்கணும் அது அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அட்லீஸ்ட் அது அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தீங்கியும் விளைவிக்காமல் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்படி யோசித்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு செயலையும் செய்யணும் ஒவ்வொரு செயல்லையும் ஒரு கைண்ட்னஸ் இருக்கணும் ஒரு இரக்கம் அப்படின்றது இருக்கணும் அடுத்தது கின்சுக்கி கின்சுக்கி அப்படின்றது ஒரு கலை அந்த கலை என்ன செய்வாங்க அப்படின்னா உடைஞ்சி போன பானைகளை தங்கத்தை வச்சு ஒட்டி அதை ஒரு விலை உயர்ந்த ஒரு கலை பொருளாக மாற்றுறது தான் கின்சுக்கி இது நமக்கு எதை சொல்லித்தருது அப்படின்னா நம்ம எல்லாருமே உடைந்து போகக்கூடிய தன்மையோடு தான் இருக்கும் உடைந்து போயிட்டோம் அப்படின்னா உடைந்து போனதுக்கப்புறம் மீண்டு வரணும் அப்படி மீண்டு வந்தோம் அப்படின்னா உடைந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு பெரிய நபராக இருந்தோமோ அதை விட பல மடங்கு பெரிய நபராக நம்மளால் மாற முடியும் ஸோ உடைந்து போகிறதுன்றது சாதாரணம் ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த பொருளாக உங்களால் மாற முடியும் அடுத்தது கேன்சர் கேன்சோ அப்படின்றது இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய மினிமலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் அதில் தேவையில்லாமல் நிறைய பொருட்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனது ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் கான்சோ அடுத்தது மொட்டை நாய் நம்ம ஏதோ ஒரு பொருளை வீணடிக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை வேஸ்ட் ஆக்கிறோம் அப்படின்னா அங்கே ரொம்ப பெரிய கவலையை நமக்கு நாமளே கொடுத்துக்கணும் அதை நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்படணும் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோமே அப்படின்ற ரிகுலர்ட் நமக்கு வரணும் இதனால் நம்ம ஒவ்வொரு ரிசோர்ஸ் எதை இந்த உலகத்துலேருந்து எடுத்து பயன்படுத்தினாலும் நமக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு மேலே அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதற்கு மேலே அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது தேவையில்லாமல் எந்த ஒரு பொருளையும் நம்ம வீணடிக்கக்கூடாது அடுத்தது யூகன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த உலகத்தில் எல்லா விஷயமுமே அழகான விஷயம்தான் இந்த யூனிவர்ஸில் எல்லாமே அழகாக தான் இருக்குது ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலியும் சாதாரண செயலாக கூட இருக்கட்டும் அதற்குள்ளே இருக்கிற அழகை ரசிக்கிற தூண்டுறது தான் யூகன் நீங்கள் எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்து ரசிங்க நீங்கள் சும்மா உட்கார்ந்து இருந்தாலுமே உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருங்க ஸோ எப்போவாவது சும்மா இருக்கீங்க போர் அடிக்குது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்தோட அழகை ரசிக்க ஆரம்பிங்க நீங்கள் நினைக்கிற அழகோட கான்செப்டில் தான் அது இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அது எப்படி இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கிற அழகை தேடி கண்டுபிடிங்க அதுதான் யூகன் அடுத்தது கிரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அது உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறது மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது அப்போ என் லைஃப்பில் நான் ரொம்ப சந்தோஷமாக இல்லை ரொம்ப தனிமையாக உணர்கிறேன் அப்படின்னா உடனடியாக வெளியே போய் யாருக்காவது உதவ முடியுமான்னு பாருங்கள் அப்படிப்பட்ட உதவியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து செஞ்சு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் ஒரு சென்ஸ் ஆஃப் ஒர்த்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லுது அடுத்தது கொக்கோரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த கொக்கோரோ அப்படின்னா நம்முடைய இதயம்னு சொல்லலாம் இல்லை நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லலாம் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் அதை முழு மனதோடு செய்கிறோமான்ற கேள்வி இருக்கணும் உங்களால் ஒரு வேலையை முழு மனதோடு செய்ய முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை செய்யணும் இதில் எனக்கு முழு மனது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் செய்யக்கூடாது இல்லை முழு மனதை ஈடுபடுத்திக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் எந்த ஒரு வேலையுமே முழு மனது இல்லாமல் செய்யவே கூடாதுன்னு சொல்லி தரது தான் கொக்கரோ அப்படின்ற கான்செப்ட் அடுத்தது சைஜாக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை சுற்றி நிறைய வேலைகள் இருக்கிறப்போ ரொம்ப குழப்பமான சூழல் இருக்கிறப்போ நம்ம என்ன செய்யணும் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த சூழலில் எப்படி நீங்கள் அமைதியாக இருக்கிறது அப்படின்றத கற்றுக்கிறது தான் ஒரு மெடிடேஷன் டெக்னிக் மாதிரி இல்லை மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் மாதிரி சில விஷயங்களை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி குழப்பமான சூழலில் ரொம்ப வேலைபிள் இருக்குன்னு நினைக்கிற ஒரு இடத்துல இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பழகிக்கிட்டே வரணும் இப்படி பழகிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த குழப்பமான சூழலும் அந்த வேலைகள் நிறைந்த ஒரு இடமும் ரொம்ப சிம்பிளாக உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அங்கே உங்களால் சிறப்பாக செயலாற்ற முடியும் மா அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது மா அப்படின்னா ரெண்டு பொருட்களுக்கு நடுவில் இருக்கிற இடைவேளி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம நிறைய வேலை பலுக்களில் இருக்கிறப்போ ரெண்டு வேலைக்கு நடுவில் ஒரு இடைவேளியே எடுக்கணும் அதாவது முக்கியமாக நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸை சொல்லித்தரது தான் இந்த மா அப்படின்ற டெக்னிக் நிறைய வேலைகளை தொடர்ந்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை எப்படி செய்யணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறப்போ அந்த ஒவ்வொரு வேலைக்கு நடுவில் நான் எப்படி ஓய்வு எடுக்கப் போகிறேன் எப்படி ஒரு இன்டர்வலில் எடுத்துக்க போகிறேன் அப்படின்றதையும் உங்களோட பிளானில் வச்சுக்கணும் ஓய்வும் கடின உழைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்கிறது தான் மா அப்படின்ற டெக்னிக் ஜிஷு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பணிவு அப்படின்றது மட்டும்தான் எப்போவுமே நீங்கள் பணிவோடு இருக்கணும் முக்கியமாக பெரிய மனிதர்களுக்கு பணிவை நீங்கள் காட்டுற மாதிரியே உங்களை விட சின்ன மனிதர்களுக்கும் அதே பணிவை காட்டணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் யாரை பார்த்தாலும் அவங்கக்கிட்ட பணிவை கண்டிப்பாக காட்டுவேன் என்னை விட வயதில் உயர்ந்தவங்க என்னை விட பொறுப்பில் பணியில் உயர்ந்தவங்கள்ட்ட எப்படிப்பட்ட பணிவை நான் காட்டுவேனோ அதே பணிவை என்னை விட வயதில் குறைந்தவங்ககிட்டையும் வலிமையில் குறைந்தவங்ககிட்டையும் போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கணும் அந்த பணிவை ஒவ்வொரு செயலையும் நீங்கள் காட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகானதாக இருக்கும் கென்கோ அப்படின்ற கான்செப்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட ஆரோக்கியம் நம்மளோட உடல் தான் அதனால் நான் எந்த செயலை செஞ்சாலும் இதையும் ஆரோக்கியத்தை பாதிக்குமான்ற கேள்வியை கட்டாயம் கேட்கணும் நான் எந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் இந்த சாப்பாடு என் ஆரோக்கியத்துக்கு என்ன செய்யும் அப்படின்ற கேள்வியே கேட்கணும் அது நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துன்ற பதில் வந்தால் மட்டும்தான் அதை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் என் ஆரோக்கியத்தை கெடுக்கும்னு ஒரு பதில் அது சொன்னதுன்னா கட்டாயம் அப்படிப்பட்ட பொருளை நீங்கள் சாப்பிட்ணுன்ற தேவை கிடையாது சாப்பிடவும் கூடாது கன்பாருன்ற கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு சூழலில் நீங்கள் இருந்தாலும் அந்த சூழலில் உங்களால் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடியுமோ உங்களால் சிறப்பாக என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே இப்படி தான் நான் வேலை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது என்னோட செயல் எப்பவுமே இந்த அளவில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சில சமயம் அது கீழே இறங்கலாம் மேலே போகலாம் ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த சூழலில் அந்த நேரத்தில் உங்களால் அவ்வளவு தான் பெஸ்ட்டாக செய்ய முடியும் அப்படின்றதா இருக்கணும் பாதியிலேயே அரமனதோட இது போகிறோம் அப்படின்னு நீங்கள் நிறுத்தக்கூடாது மேபி ஒரு நாள் உங்களுக்கு நலம் சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை சூழல் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த நேரத்தில் உங்களால் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடியும் மேபி கொஞ்சம் கம்மியான தான் செய்ய முடியும் அப்போ நீங்கள் அந்த கம்மியான வேலையை செய்யணும் ஒரு நேரத்தில் சூழல்லாம் நல்லா அமைஞ்சி வரலாம் அப்போ உங்களால் என்ன பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அதை செய்யணும் ஒவ்வொரு சூழல்லையும் என்ன பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அதை செய்யணும் இந்த ஒரு விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது சில நேரத்தில் இதோடு இது போகிறோம் சூழல் சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சுண்டோக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா புத்தகங்களை எங்கே பார்த்தாலும் வாங்கி வீட்டில் குவிச்சு வைக்கிறத சொல்லுது உங்களுக்கான ஒரு பர்சனல் லைப்ரரியை ஒவ்வொரு மனிதனும் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய புத்தகங்களை வாங்கி சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அந்த புத்தகத்தை சில நேரம் படிக்காமல் போனால் கூட பரவாயில்ல ஆனால் உங்களோட அறையில் நிறைய புத்தகங்கள் அப்படின்றது இருக்கணும் இது என்ன செய்யும் காலப்போக்கில் அப்படின்னா ஒரு அறிவு பசியை உங்களுக்கு தூண்ட ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்களை படிக்கணும்ன்ற ஆர்வத்தை போக போக தூண்ட ஆரம்பிச்சிடும் அதனால நீங்கள் எப்பெல்லாம் கடைக்கு போகிறீங்களோ எப்போல்லாம் ஒரு புத்தகத்தை உங்களால் பார்க்க முடியுதோ அப்போல்லாம் ஒரு புத்தகம் இல்லை ரெண்டு புத்தகத்தை வாங்கி வீட்டில் அடுக்கிக்கிட்டே இருங்க ஒரு பர்சனல் லைப்ரரியை உங்களுக்காக நீங்கள் உருவாக்கிக்கோங்க அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் ஒரு லைப்ரரியாவது இருக்கணும் அதில் நிறைய புத்தகங்கள் இருக்கணும் அது நீங்கள் படிக்கிறீங்க படிக்க என்றது அடுத்த விஷயம் நீங்க புத்தகத்தை வாங்கி குவிச்சாலே ஆட்டோமெட்டிக்கா அறிவு பசி எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க உபை டோரி என்றைக்குமே உங்களை நீங்கள் எந்த ஒரு நபர் கூடையும் கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது எப்போ நீங்கள் உங்களை இன்னொரு நபர் கூட கம்பேர் பண்றீங்களோ அப்போ நீங்கள் உங்களையும் அந்த நபரையுமே அசிங்கப்படுத்துறீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் ஏதோ ஒரு வகையில் தனித்துவமானவன் ஏதோ ஒரு வகையில் சிறந்தவன் நான் அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் புரியல அப்படின்னு அர்த்தம் இது ஒரு மிகப்பெரிய பாவச்சாலாக இந்த உபோய்ட்டோரின்றது நமக்கு சொல்லுது என்றைக்குமே லைஃப்பில் உங்களை இன்னொரு நபர் குடியோ இல்லை வேறு ஏதோ ஒரு நபரை இன்னொரு நபர் குடியோ கம்பேர் பண்ணாதீங்க கம்பேரிசன் அப்படின்றது இந்த வாழ்க்கையை பற்றி ஒழுங்காக புரிந்துக்காத நபர்கள் தான் பண்ணுறாங்க நம்ம அதை என்றைக்குமே செய்யக்கூடாது ஷிக்கட்டகா நாய் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா என்னென்னா வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை எதுவுமே செய்யாமல் அதை பற்றி யோசிக்காமல் நகர்ந்து போகணும் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கும் இணைமூறி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கான்செப்ட் இது என்ன அப்படின்னா நீங்கள் ரோட்டில் எங்கேயோ நடந்து போகிறீங்க இல்லை ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க இல்லை ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க அப்போல்லாம் ஏதோ ஒரு நபர் அசந்து தூங்குறாங்க அப்படின்னா அவரை நீங்கள் ரொம்ப மதிக்கணும் அவங்கள ரொம்ப நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கான்செப்ட் யாரோ ஒரு நபர் ரோட்டில் கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம நடந்து போகிறோம் யாரோ ஒருத்தவர் ஒரு பெரிய குழியை நோண்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைங்க ரொம்ப உடம்பெல்லாம் வேர்க்குது ரொம்ப வேலையை கடுமையாக உழைக்கிறாரு அப்படின்னா அதை பார்த்து நம்ம என்ன நினைப்போம் ரொம்ப ஒரு சந்தோஷம் நமக்கு வரும் ரொம்ப கடினமாக உழைக்கிறாரே அப்படின்னு நமக்கு தோணும் அவர் மேலே ஒரு மரியாதை வரும் அவரை நம்ம ரொம்ப மதிப்போம் அதே மாதிரி தான் ரோட்டில் ஒரு மூளையில் யாரோ ஒரு நபர் சாஞ்சி தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவரையும் நீங்கள் மதிக்கணும் இந்த கான்செப்ட் நமக்கு என்ன தருது அப்படின்னா கடின உழைப்பும் ஓய்வும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓய்வு எப்போ எடுப்பீங்க அப்படின்னா கடினமாக உழைச்சதுக்கப்புறம் எடுப்பீங்க கடினமாக உழைக்கிறதுக்கு முன்னாடி எடுப்பீங்க அந்த ஓய்வை ரொம்ப பாராட்டுறாங்க ஜாப்பனீஸ் பீப்பல் யாரோ ஒரு நம்பர் ஒரு சின்ன தூக்கத்தை ஒரு பகல் பொழுதில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கட்டாயம் ரொம்ப பாராட்டணும் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸில் இந்த ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் லன்ச்சில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தூங்கிறதுக்கான டைம் அப்படின்றது இருக்கும் அந்த டைம் கட்டாயம் நீங்கள் தூங்கணுன்ற கண்டிஷனும் இருக்கும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட் நன்குருநைஸா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இது என்னென்னா நீங்கள் என்ன செஞ்சாலுமே நிறைய ஃபெயிலியர்ஸ்ன்றது வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஃபெயிலியர்ஸ் வரப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஃபெயிலியர்ஸ்லாம் உங்களை சக்ஸஸை நோக்கி கூட்டிகிட்டு போகுது நீங்கள் எது செஞ்சாலும் கடைசியில் அது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிறது தான் இந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் ஒரு பேஷன்ஸை நமக்கு கொடுக்கும் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரப்போ அதை கடந்து போகிறதுக்கான ஒரு சக்தியை நமக்கு கொடுக்கும் இப்போ இந்த கான்செப்ட்லாம் இன்றைக்கி உங்கள் கூட ஒரு குயிக்காக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த கான்செப்ட்லாம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் மேபி இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆர்வத்தை தூணுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ஒவ்வொரு கான்செப்டுக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம் எப்படி நம்ம ஸ்டாய் ஒரு நிறைய வீடியோஸ் போட்டோமோ அந்த மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒரு வீடியோ போடலாம் ஒரு ப்ளே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ முக்கியமாக இன்றைக்கி நான் சொன்னேன் எந்த கான்செப்டில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த கான்செப்ட்டில் டீட்டெயில்டான நிறைய வீடியோஸை பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலாசஃபிக்கான ஜாப்பனீஸ் கான்செப்டுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா இதில் நம்ம நிறைய டீட்டெயில்டான ரிசர்ச் பண்ணி நிறைய வீடியோஸை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க